அவங்க சொன்ன கருத்துன்றது பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் வந்து அவர்கள் அங்கம் வைத்து அந்த கூட்டணி தொடருது. அதை முதல்ல ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற அந்த நாட்கள் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கட்சியில் வந்து அது குறித்து அவங்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு குதர்க்கமாகவோ வேறுபாடாகவோ இல்லை வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாகவோ நிச்சயமாக நாங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஸோ அவங்க அதை வந்து இயல்பாக வெளிப்படுத்துறது என்பது அவங்களுடைய இயல்பு அது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு வந்து இருக்கின்றது. ஸோ சட்டமன்ற தேர்தல் வந்து வருகின்ற சூழ்நிலை ஏற்கனவே மாநில முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்ல முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பொதுவாக வந்து கூட்டணியெல்லாம் யார் ஒரு இடத்துலாம் அப்போ தான் அது குறித்து வந்து அந்த தேர்தலில் வந்து முடிவு செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று உள்ள கட்சிகள் வந்து அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். அந்த கருத்துக்கள் வந்து சொல்கிறதுனாலேயோ நாங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டுன்னு அதை நீங்கள் கருத முடியாது. எங்களை பொறுத்தவரை வந்து பலமாக இருக்கும். வருங்கிற காலங்களில் எங்களுடைய தலைமையில் தான் எல்லாம் கூட்டணி அமையும். எங்களுடைய தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவோட ஆட்சியும் புரசல் எம்ஜிஆர் ஆட்சியும் மலரும். இது எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து எல்லாமே சரியாயிடும். ஒரு சுமூகமான முறையில் தான் நிச்சயமாக வந்து எல்லாம் நல்லது நடக்கும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதே போல் அம்மாவோடைய அரசும் சரி, ஆட்சியும் சரி, அதாவது கட்சியும் ஆட்சியும் எப்போதுமே வந்து மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒன்றுபட்ட சகோதரர் என்ற பார்வையில் தான் எங்கள் கட்சியும் ஆட்சியும். ஆனால் திமுக நிலைமை அப்படியா சொல்லுங்கள்? கிடையாது. அவங்கள பொறுத்தவரை திடீர்னு வந்து ஒரு இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் செய்யும்போது அது வந்து இப்போது எலெக்ஷன் ஏறுது. ஸோ வாக்குகள் பெறுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் இது, தந்திரம் அது, அவ்வளோதான் எடுத்து சொல்ல முடியும்.